ஒரு கொதி குழம்பு வெளியில போயிட்டு வந்தோம். ஸோ பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பசி வந்தாச்சு. ஒரு பக்கம் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் சாப்பாடு வச்சிட்டேன். ரொம்ப ஈஸியான கேப்சிகம் குழம்பு பண்ணிட்டேன். வெங்காயம் பூண்டு கடுகு மிளகாவோட சேர்ந்து தாளிச்சிட்டு கேப்சிகத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எப்பொழுதுமே ஃப்ரோசனில் பாயில்டு பொட்டேட்டோஸ் வச்சுருப்பேன். அதை பீல் பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து கலந்துட்டேன். ஒரே ஒரு பொட்டேட்டோவை பாருங்கள், அது மையாட்ட ஆயிடுச்சு. அதுவே திக்னஸ் கொடுத்துருச்சு. அதுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டேன், உப்பு போட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அருமையாக இருக்கும் சுட சுட சாப்பாட்டில். இட்லி தோசை எதுக்குமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிட்டேன் நான். ஸோ பசியோடு இருக்கிறவங்களுக்கு மடமடமடன்னு ஒரு குழம்பு பண்ணி சாப்பாடு போடணுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். அதுவும் பெருங்காய பொடியோடு சேர்ந்து வாசனை குமு 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 குமுன்னு இருக்குது. சூப்பரான ஒரு ஃபுட் டிப் கண்டிப்பாக படிப்பாருங்க. எதுவும் திக்னஸ்க்கு வந்து அரிசி மாவெல்லாம் கரைச்சே விடலை. ஒரே ஒரு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணதை வச்சாச்சு. வெரி டேஸ்ட்.